அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம படகுகள் தொடர்பான சில கணக்குகளை பார்க்க போறோம். வாங்க கணக்குக்குள்ள போலாம். ஏ என்பவர் நீரின் போக்கில் 5 மணி நேரத்தில் 40 கிலோமீட்டர் அடைகிறார். அவர் நீரினை எதிர்த்து அதே தொலைவை 8 மணி நேரத்தில் அடைகிறார் எனில் ஏ என்பவரின் வேகம் என்ன? இந்த கணக்கை நீங்கள் போடுறதுக்கு முதல்ல நீரோட வேகத்தில் அவர் செல்லும்போது 1 மணி நேரத்தில் எவ்வளவு தூரம் போயிருப்பார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதற்கு நீங்கள் இந்த 5 மணி நேரத்தில் உள்ள 5 இந்த 40 கிலோமீட்டரை வகுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ 5 40 வகுத்தோம்னா நமக்கு கிடைக்கிறது 8. இப்போ அதே தொலைவை அவர் ரிட்டர்ன் வராது எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா 8 மணி நேரம் ஆகுது. ஸோ இந்த 8 அதே 40 நம்ம வகுக்கணும். அப்போ 8 அதே 40 வகுத்தோம் அப்படின்னா அதுக்கு 5 கிடைக்கும். ஏன்னா 8 × 5 = 40. இப்போ நாம் கண்டுபிடிக்க வேண்டியது ஏ என்பவரினுடைய வேகம். ஏ என்பவரினுடைய வேகம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த நம்பரில் பாதி, அதாவது 8 ல் பாதி 4, 5 ல் பாதி 2.5, இதை ரெண்டுத்தையும் நாம் கூட்டணும். அப்போ கூட்டணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 6.5. அப்போ அந்த மனிதனினுடைய வேகம் 6.5 கிலோமீட்டர். இவ்வளவு தாங்க ஆன்சர். ரொம்ப எளிதாக போட்டுடலாம். 2 தடவை வகுக்கணும், வகுத்த நம்பரை பாதி ஆக்கணும், அதை கூட்டிக்கணும். இவ்வளவு தான். இன்னொரு கணக்கை பார்ப்போம். ஏ என்பவர் நீரினுடைய போக்கில் 8 மணி நேரத்தில் 80 கிலோமீட்டரை அடைகிறார். 8 மணி நேரத்தில் 80 கிலோமீட்டர் அடைகிறார் அப்படின்னா 1 மணி நேரத்தில் அவர் போன தூரம் 10 கிலோமீட்டர். அவர் நீரினை எதிர்த்து அதே தொலைவை 10 மணி நேரம் அடைகிறார் அப்படின்னு இருக்குது. அப்போ 80 கிலோமீட்டர் தூரத்தை 10 மணி நேரமாக போகிறாரு அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 8 கிலோமீட்டர் தூரம் போயிருப்பார். இப்போ 10 ல் பாதி 5, 8 ல் பாதி 4. ஸோ 5 ம் 4 நம்ம கூட்டிக்கிட்டோம்னா 9 கிலோமீட்டர். இதுதாங்க ஆன்சர். மிக எளிதாக உங்களால் போட முடியும். இந்த கணக்கை எடுத்துக்கோங்க. இந்த கணக்கில் 3 மணி நேரத்தில் 120 கிலோமீட்டர் போகிறாரு. அப்போ 1 மணி நேரத்தில் அவர் போன தூரம் 40 கிலோமீட்டர். அதே 120 கிலோமீட்டரை திரும்பி வரத்துக்கு 6 மணி நேரம் ஆகியிருக்கு. ஸோ அப்போ 1 மணி நேரத்துக்கு 20 கிலோமீட்டர் போகிற வேகத்தில் போயிருக்காரு. ஸோ இதில் பாதி 20, இதில் பாதி 10, இந்த ரெண்டுத்தையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா அந்த மனிதனுடைய வேகம் 30 கிலோமீட்டர். மிக மிக எளிதாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். கொடுத்துருக்கிற தூரத்தை கொடுத்துருக்கிற 2 நேரத்தாலையும் வகுத்துக்கணும். வகுத்த ஆன்சரில் பாதியை எடுத்து எழுதிக்கிட்டு அந்த ரெண்டுத்தையும் கூட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையாக ஆன்சர் வந்துடும். தொடர்ந்து என்னுடைய வீடியோ உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.